அன்பின் பிதாவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்தால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 128:4 உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை, கடந்த வாரத்திலே நான் பயப்படும் நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன் ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான். ஏன் முதலாவதாக நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 சொல்கிறது, அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். உபாகமம் 10:12-17 சொல்கிறது, அவருடைய மகத்துவத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய பயங்கரமான கிரியைகளுக்காக, அவர் நடப்பிக்கிற அப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளுக்காக நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 130:4 சொல்கிறது, எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கிற அவருடைய மன்னிப்புக்காக, கற்பனைப்படி பார்க்க முடியாத அவருடைய மன்னிப்புக்காக நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 சொல்கிறது, அவர் கொடுக்க போகிற பயங்கரமான நியாய தீர்ப்புக்காக நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்பது நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவரே தேவன், அவரே இந்த ஒரு தேவன் இல்லை, அவரே வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர், வானத்து பூமி சமுத்திரத்தை படைத்த ஒப்பற்ற ஒரே தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் என்பதை மறந்து விடக்கூடாது. அருமையான தேவன பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இங்கு வேதத்திலே ஒரே ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 8:13 சொல்கிறது, திட்டவட்டமாக சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் அருமையான தேவட பிள்ளைகளை, இருவரும் கருக்குள்ள பட்டயமாகி ஆண்டோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன என்று வேதம் சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியானால் தீமை என்று சொன்னால் என்ன? நாம் எதை வெறுக்க வேண்டும்? நாம் வெறுக்கிற காரியம் தீமை என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே வசனத்தில் 4 காரியங்களை தீமை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எது தீமை, எதை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்கள், 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக இதற்கு உண்மையத்தமாக நாம் செவி கொடுப்போமாக. முதலாவதாக பெருமை. என் அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெருமைப்படக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் அவர் சிலுவை வரைந்த தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவனுக்கு நல்ல அழகை கொடுத்திருக்கலாம், பர்சனாலிட்டி கொடுத்திருக்கலாம், நல்ல படிப்பை கொடுத்திருக்கலாம், பதவியை கொடுத்திருக்கலாம், பட்டங்களை கொடுத்திருக்கலாம், செல்வத்தை கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில நாம் பெருமை பெறக்கூடிய அளவிலே சில காரியங்கள் செய்திருந்தாலும் நாம் பெருமைப்பட அங்கு ஒன்றுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கொடுக்கப்பட்ட எல்லாமே என் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கிருபையினால் தான் இதை பெற்றுகிறேன் என்கிற ஒரு உணர்வு இருக்குமானால் நாம் நிச்சயமாக பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். பெருமை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அருமையானது விட பிள்ளைகளே. பெருமைக்கு நாம் இடம் கொடுப்போமே ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அகந்தையை நான் வெறுக்கிறேன். அகந்தை சொன்னால் என்னவென்று சொன்னால் அரோகன்ஸ் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பெருமையா இருப்பார்கள், அந்த பெருமையில அவர்கள் இருக்கும்போது எதாவது ஒரு காரியத்தை பெருமையாக மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள், மற்றவர்களை இழிவாக நினைப்பார்கள், மற்றவர்களை அற்பமாக நினைப்பார்கள், தங்களை ஒரு பெரிய ஆளாக நினைத்துக் கொள்வார்கள். தங்கள் எதிராக இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும், எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுற மக்களாக இருந்தாலும், ஏன் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட அற்பமாக நினைக்கிற ஒரு குணம்தான் அகந்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்கிற ஒரு வார்த்தையை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அகந்தைக்கு இடம் கொடுப்போமே ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக தீய வழி. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பின்பும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இரட்டை வாழ்க்கை வாழ்வதை பார்க்கிறோம். அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஜபம் பண்ணுகிறார்கள், ஆனால் பழைய வாழ்க்கையை விட முடியவில்லை. இன்னைக்கு சாட்சியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம், விட்டு வந்த பாவத்தை, எது பாவம் என்று தெரியும், எது தவறு என்று தெரியும், தெரிந்தே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தீய வழியை தெரிந்து கொண்டு அதன் வழியாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டும் துணிகரமான பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்வோமையானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று வேதம் சொல்வதை மறந்து விடாதிருப்பீர்களாக. நான்காவதாக புரட்டு வாய், பர்வஸ் மவுத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை பத்தாக பெருக்கி சொல்கிற ஒரு வாய். பாருங்கள், ஒரு காரியத்தை கேள்விப்படுவார்கள், அது காது வைத்து கண் வைத்து மூக்கு வைத்து அதை பத்தாக பெரிதுபடுத்து பேசுவார்கள் பாருங்கள், அதுதான் புரட்டு வாய் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த புரட்டு வாய் ஒரு காரியத்தை ஐந்தாக பத்தாக இருபதாக யார் கூட்டி சொல்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான் சொன்ன வார்த்தைபடியாக ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தான் அதிகமாக ஆசிரிக்கப்படுகிறான் அறிந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று சொன்னால் முதலாவது அறிந்து கொள்வோம், இங்கு சொல்லப்பட்ட காரியத்துக்கு உண்மைத்துவமாக கீழ்ப்படிவோம். இரண்டாவதாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் அவர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார்ங்கிற உணர்வு. அந்த உணர்வு இருந்தபடினால் தான் ஏராளமான ராஜாக்கள் எசேக்கியா உட்பட யோசபாத் மற்ற அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். அவர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறாங்க உணர்வு இல்லாதவர்கள் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பாடு செய்தார் சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னால் அவர் என்னை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறாங்க அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறது சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் எவ்விதமாய் யோசேப்புக்கு சரியான உதாரணமாய் இருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 42:18 யோசேப்பு தைரியமாக சாட்சி கொடுக்கிறான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தபடினாலே ஆதியாகமம் 41:42 மட்டுமாக அவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பாருங்கள், எவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்தார் பாருங்கள். முதலாவதாக அவன் வருத்தம் யாவும் நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவதாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காரும்படியாக ஒரு ராஜாவை போல அமரும்படியாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். மூன்றாவதாக முத்திரை மோதனம் கொடுக்கப்பட்டது, ராஜாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனாக அவன் மாற்றப்பட்டான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். மெல்லிய வஸ்திரங்கள், ராஜா அரண்மனையில் இருக்கிறவர்கள் தான் மெல்லிய வஸ்திரங்கள் கொடுக்கப்படும். ஒரு அரண்மனை வாழ்க்கை, ஒரு அருமையான குறைவில்லாத ஒரு அரண்மனை வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பொன் சரப்படி கொடுக்கப்பட்டது, அது அலங்காரத்துக்கு அடையாளம். அவன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆறாவதாக பார்க்கிறோம் அவனுக்கு கனம், அவன் வரும்பொழுதெல்லாம் அவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு பணிய வேண்டும், அவ்வளவு ஒரு பெரிய கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல பாருங்கள், வேதம் சொல்கிறது அவன் கனிதரும் திராட்சை கொடி என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல விசுவாசிகள் பட்டியலில் இந்த யோசேப்புடைய பெயர் மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான். எவ்விதமாய் யோசேப்பு எவ்வளவு அருமையாக ஆசிரிக்கப்பட்டானோ அதே விதமான ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. இந்த கடைசி காலத்தில் அருமையான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு காரியம் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்றைக்கு நாம் இவ்விதமாக யோசேப்பை போல அந்த கடைசி காலத்தில் ஆசிரிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வருத்தம் யாவும் மறக்கப்பட வேண்டுமானால் அவருக்கு முத்திரை மோதனமாக நாம் காணப்பட வேண்டுமானால் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தீமையை வெறுப்பதே அவருக்கு பயப்படுற பயம், அவர் காண்கிற தேவனா இருக்கிற உணர்வு, இதை பெற்றுக்கொள்வோம். உண்மை உத்தமாக ஆண்டவருடைய ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அவர் சொன்னது போல அவ்விதமாகவே நம்மை ஆசீர்வித்து சாட்சியா நிறுத்துவார். ஜெபிப்போமா. எனக்கு பயப்படுகிற பயத்தை தவிர உன்னிடத்தில் நான் வேற எதையுமே கேட்கவில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். என்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களுக்கு நீ பயப்படுகிறாய். ஒன்றுக்கு உதவாத மனுஷனை கண்டும் இந்த உலகத்தில் உள்ள அந்நிய ஆவியில கொண்டு நீ பயப்படுகிறாய். ஆனால் எனக்கு பயப்படுகிற பயத்தை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கவே முடியவில்லை. இது எனக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்குறது என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? உன்னை எவ்வளவு பயங்கரமான உலையான சேற்றிலிருந்து நான் தூக்கி எடுத்திருக்கிறேன்.
மாக்கன் டேக்மிஷா கேம் பேகன் டேக்மிஷா லா ஹேட் எனிமி. அழிவுக்கு பாத்திரமா இருந்த உன்னை கிருபையாக தேடி வந்து என் பிள்ளையாக மாற்றினேனே, நீ இன்னும் உணராமல் இருக்கிறாயா? அம்மா ஷபேக் அண்ட் டேக் மீ ஷக்கம் பேக் அண்ட் டேக் மீ ஷக்லா அதனிமி. உன்னை ரத்தத்தாலே கழுவி என் ரட்சிப்பினாலே அலங்கரித்து நன்மையினாலே முடிசூட்டி உன்னை சாட்சியாக நிறுத்த முடியாக அழைத்திருக்கிறேனே, அம்மா கண் டேக் மீ ஷக்லா அதனிமி. அந்த உணர்வு இன்னும் இல்லாமல் இருக்கிறாயோ, அமார ஷபேக் அண்ட் டேக் மீ ஷக்லா அதனிமி. நீ எதையோ கண்டு பயப்படுகிறாய். லைக் அம்மா கண் டேக் மீ ஷக்கம் பேக் அதனிமி சட் அதனிமி. ஒன்றுக்கு உறவாத காரியங்களை குத்தி எல்லாம் நீ பயப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். தேவனாகிய கர்த்தர் எனக்கு பயப்படுகிற பயத்தை நீ எங்கே வைத்து போனாய்? இந்த காரியத்தில் உன்னை குத்து நான் துக்கம் அடைந்திருக்கிறேன். என் பிள்ளையாகி நீ எனக்கு பயப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கென்று நான் ஆயத்தம் எடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தவறாதே. இவைகளெல்லாம் நான் செய்து முடிப்பேன் என்று விசுவாசிக்கிறாயா? இந்த விசுவாசம் இருக்குமானால் என்னை பற்றும் பயத்தை நீ பெற்றுக்கொள்ள தவறி விடாதிருப்பாயாக. கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய விருப்பத்தை பிள்ளைகள் நிறைவேற்றுவார்களாக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் விளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கு காலை 9 முதல் 1 மணி மட்டுமாக ஒரு ஆவிக்குரிய மகிமையான கருத்தரங்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே நீங்கள் யாவரும் குடும்பமாக வரும்படி இயேசு நாமத்தால் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி காலத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள் அடங்கிய ஒரு கருத்தரங்கு. இன்றைக்கு 1000கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு குழப்பமாய் காணப்படுகிற இந்த சத்தியத்தில் இருந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளும்படியாக, வசனத்தின் மேல் தாகமுள்ள யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த கருத்தரங்கின் தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அது 3 பொருள்கள். முதலாவதாக, இயேசு ஏக தேவனா அல்லது திரியேக தேவனா? இரண்டாவதாக, ஆவியானவர் என்பது ஒரு ஆளா அல்லது அது தேவனுடைய ஆவியா? மூன்றாவதாக, இன்னைக்கு குழப்பமாக இருக்கிற காரியம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் ரகசியம் என்ன? இந்த காரியங்களை, இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள தயவாய் நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் குடும்பமாக நீங்கள் உங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாஞ்சியோடு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ள. நிச்சயமாக கர்த்தவங்களோடு கூட பேசுவார். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் மனவட்டியாக முத்தரிக்கப்பட முடியாது. இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வரும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன் நடக்கிற இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், ரித்தர்டன் ரோட், வெப்பேரி, சென்னை. இந்த கூட்டம் முடிவில் யாவருக்கும் ஜெபிக்கப்படும். கூட்டத்தின் முடிவிலே எல்லாருக்கும் தேநீர் உண்டு. நீங்கள் யாவரும் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த மகிமையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, நற்குணசாலியாக மாறும்படியாக. பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை அந்நிய காரியமாக நினைத்தார்கள் சொன்ன வார்த்தைப்படி அந்நிய காரியம் நினைக்காதபடி வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்கிறேன். யாவரும் குடும்பமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களது கடைசி கால மனவாட்டி சபையின் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 மணி வரை நடைபெறுகிறது. இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் அருகில். 2ஆம் ஆராதனை காலை 9:00 முதல் 11:30 வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி கால், பாலர் கல்வி நிலையம், ரித்தர்டன் ரோட், வேப்பேரி. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார். 33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 ஹால்ஸ் ரோட், எழும்பூர், சென்னை 8.